வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் குட்டி கதை கேளு சிட்டி குழந்தையே அப்படின்ற இந்த அற்புதமான கதை பகுதியில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி உங்கள் மூலமா எனக்கு அந்த கதை சொல்றதுல அவ்வளவு பரமானந்தமா இருக்கு கதை கேட்பது எவ்வளவு சுவாரஸ்யமோ அதே அளவு ஒருத்தரை கதை கேட்கும் விதமா சொல்றதுலயும் ஒரு தான் போன தடவை சிவபக்தராம் இளையான்குடிமார நாயனார் அவருடைய கதையை பற்றி ரொம்பவே கேட்டோம் அதுலருந்து என்ன தெரிஞ்சின்றோம் பசியோடு வர வரியவர்களுக்கு உணவு கொடுக்கும் அழகான பண்பினை நம்ம எல்லாருமே வளர்த்துக்கணும்னு தெரிஞ்சிடும் அதில் ஒரு கேள்வியும் கேட்டேன் என்ன கேள்வி சிவபெருமானுடைய தொண்டர்கள் நாயன்மார்கள்னு அழைக்கப்படுவாங்க பொதுவாக அந்த நாயன்மார்கள்னு சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு எண்ணிக்கையோடு அந்த பக்தர்களை கொண்டிருந்தார் அப்படின்றதுதான் கேள்வி இன்னைக்கும் பல சிவபெருமானுடைய தலங்கள் அதாவது கோயில்கள்ல இந்த நாயன்மார்களுக்கு அப்படின்ற அற்புதமான திருவுருவ சிலைகள் உண்டு எவ்வளவு நாயன்மார்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதுதான் அதற்கான விடை திருமயிலை அதாவது சென்னையில் இருக்கிற திருமயிலை கபாலீஸ்வரர் திருக்கோயில்ல பங்குனி மாதம் நடக்கிற திருவிழாவில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்குனே ஒரு அழகான விழா நடத்துவாங்க அன்னிக்கு அந்த சிவன் பார்வதியோட அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மாட வீதிகளில் வர காட்சி ரொம்பவே அற்புதமா இருக்கும் சரி இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான கதை யாருடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு அனுமன்னா ரொம்பவே பிடிக்கும் பவர்ஃபுல் காட் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இருக்க வேண்டிய அனுமன் கிட்ட அவரை பற்றியும் ராமபிரானை பற்றிய ஒரு அற்புதமான கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு நான்கு வரி பாடல் பாடலாமா ராமரை பற்றி நான் ஒவ்வொரு வரியா பாட பாட நீங்கள் கேட்டு கேட்டு பாடணும் எதுக்காக உங்கள் வீட்டில் நிறைய துதிப்பாடல்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்ல அதிர்வலைகள் இருக்கும் இப்படி சொல்ல சொல்ல உங்களுடைய பாதையிலும் கண்டிப்பா வெற்றி அமையும் சரி இப்ப பாட்டை நம்ம கத்துக்கலாம் ராமச்சந்திரா 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 கோசல ராமா தசரத ராமா அயோதி ராமா கைகே ராமா सुमित्र राम लक्ष्मण राम भरदन् राम शत्रुघन् राम रघुवंश राम रामचन्द्र 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 मिथिलै राम जनक राम मैथिली राम शिवदनुसुराम कल्याण राम सीतारां कल्याण रामा गुहन् राम सबरि राम चडायुराम शुक्रीव राम विभीष्ण राम सुन्दरहनुमन् रामा सीताराम पट्टाभिषेकरामा सीताराम पट्टाभिषेकरामा रामचन्द्र रामचन्द्रा रामचन्द्र रामचन्द्रा எவ்வளோ ஒரு அழகான பாட்டு இல்லையா அவர் அவருடைய தாயார் கோசலையில் ஆரம்பிச்சு பட்டாபிஷேகம் வரைக்கும் முழு ராம காதையும் வரும் அளவு ஒரு அற்புதமான பாடல் இந்த மாதிரி பாடல்கள் நிறைய கத்துக்கோங்க பாட பாட உங்களுக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் சரி இப்ப இந்த கதைக்கு வரலாம் ராமருக்கு சிறந்த தொண்டர் ராமதாசன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமன் ஆஞ்சநேய சுவாமி நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா ஆஞ்சநேயரை வழிபட்டோம்னா நமக்கு நிறைய பவர் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்பவே இன்டெலிஜென்டாவும் நம்ம மாறுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு உங்க அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால அனுமனை நீங்க நிறைய வழிபடணும் உங்களுக்கு நிறைய பவர் கிடைக்கிறதுக்கு ராமருக்கு அனுமன்னா ரொம்ப பிடிக்கும் அனுமனுக்கு ராமர்னா கேட்கவே வேணாம் அவ்வளவு பிடிக்கும் ஒரு சமயம் ராமரும் அனுமனும் விளையாட்டா பேசிட்டு இருந்தாங்களாம் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் பிடிக்கும் இல்லையா இருந்தாங்களாம் அப்ப அனுமன் வந்து அப்படின்னாராம் ராமருக்கு சிரிப்பு வந்துடுச்சான் அனுமனே நான் தான் உன் கூடவே இருக்கேனே எதுக்கு என் பேரையே நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாராம் உடனே அனுமன் சொன்னாராம் ராமா நீ என் கூடவே இருக்க நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனாலும் உன்னை காட்டிலும் உன்னுடைய ராம ராம ராமன்ற அந்த நாமம் இருக்கு பாரு அதுக்கு பயங்கர பவர் உண்டு ராமருக்கு சிரிப்பு வந்துருச்சான் அந்த பேரே என்னோடதுதான் நான் இருக்கேன் என்னை விட என்னுடைய பெயருக்கா ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம்ன்ற ஆமா ராமா நீ கூடவே இருந்தாலும் சரி நீ கூட இல்லைனாலும் சரி ஆனா ராம் ராம் ராம்னு சொன்னோன்னா எந்த கெட்ட சக்தியும் நம்ம கிட்ட வராது நம்ம அவ்வளவு வெற்றியோட எல்லா நல்ல விஷயத்தோட இருப்போம் அதனால உன்னை விட உன்னோட பேருக்கு தான் சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டாராம் உடனே ராமருக்கு சிரிப்பு சரி வா நம்ம ஏதாவது ஒரு போட்டி போட்டு இதை பற்றி கண்டுபிடிக்கலாம் இல்லை இல்லை ராமா உன்னை விட உன் பேருக்கு தான் சக்தி ஜாஸ்தி அப்படின்னு சொன்ன உடனே ராமருக்கு கோபம் வந்துடுச்சான் கோபம் மாதிரி நடிச்சாரு கோபம் வந்தா மாதிரி வந்துட்டு எனக்கு ரொம்ப கோபமா வருது நான் இருக்கேன் என்னை விட தான் அதோ சக்தி சக்தின்ற ஆமா ராமான்டனே வா என்னோட சண்டை போடு நான் உன்னோட சண்டை போட போறேன் என் சொல்ற பேச்சே நீ கேட்க மாட்டேன்ற அப்படின்னு உங்க அம்மா அப்பா எல்லாம் விளையாட்டா அவங்க கிட்ட கோச்சுக்கிற மாதிரி நடிப்பாங்க இல்லையா அப்படி ராமர் அனுமனோட விளையாடி தன்னுடைய கோதண்டம் அப்படின்ற வில்லேந்தி அனுமன் முன்னாடி சண்டை போட ரெடி ஆயிட்டார் ஒரு அம்பையும் எடுத்து அனுமன் மேல விட ரெடியா இருக்கும் பொழுது அனுமன் எதிர்க்க கதையோ வில்லையோ எடுத்துட்டு ராமருக்கு அப்போனண்டா வந்து சண்டை போடுவாருன்னு பார்த்தா அனுமன் சிரிச்சுட்டே போயிட்டு ராமர் முன்னாடி இப்படி அவருக்கு வணக்கம் சொல்லிட்டு அழக அப்படி உட்காந்து ராம் ராம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார் ராமர் ஏய் நான் உன்னோட சண்டை போட வரேன் நீனும் எதிர்க்க உட்காந்து ராம் ராம்னு மெடிடேட் பண்றியே நீங்க எந்த பானம் பானம்னா அம்பு நீங்க எந்த பானம் வேணாலும் போடுங்களேன் இந்த ராம நாமம் என்னை காப்பாத்தும் ராமர் சொன்னார் ஏய் பானம் போடுறது ராமர் பா நான் போடுறேன் உங்களுடைய அந்த அம்பு என்னை எதுவுமே பண்ணாது எவ்வளவு வீரன் என்ன போயா அப்படி சொல்லுவ இரு உன் நான் ஒரு அம்பு போட போறேன் அப்படின்னு ராமர் ஒரு அம்பை அனுமன் மேலே விட்டார் அனுமன் என்ன பண்ணார் ராம் ராம்னு சொல்றார் அனுமன் கிட்ட வந்த அம்பு அப்படியே விழுந்துடுச்சு ராமருக்கு ஆச்சரியம் என்ன ராமபானம் ராமன் நான் விட்ட அம்பா கீழே விழுந்துடுத்து அப்படின்னு பாக்குறாரு அப்ப அனுமன் சொல்றார் ராமா நீ எவ்வளவு பெரிய வீரன் நீ இறைவனுடைய சக்தி எல்லாமே எனக்கு தெரியும் உன்னை விட உன்னோட அம்பை விட உன்னுடைய நாமம் இருக்கு பாரு அது ரொம்ப பெருசு ராமா அதனாலதான் பூலோகத்துலும் நிறைய பேர் ராம ராம ராமன் எந்த பிரச்சனை காலத்திலயும் சொல்றாங்க ராம நாமம் சொன்னா கவலைகளே கிடையாது பெரிய வியாதி கூட இந்த உலகத்தை விட்டு ஓடிடும் ராம நாமத்துக்கு அவ்வளவு மகிமை அப்படின்னு சொன்ன உடனே ராமர் ஓடி வந்து அனுமனை அணு தெரியும் அனுமா இருந்தாலும் உன் மூலமா அந்த மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தின்னு எல்லாருக்கும் புரிய வைக்கத்தான் இது மாதிரி உன்னோட விளையாடினேன் ரொம்பவே சந்தோஷமா விளையாடினேன் கோபப்பட்டுலாம் நான் உன் மேல அம்பெல்லாம் போடவே இல்லை எனக்கும் தெரியும் ராமா இது மூலமா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த ராம நாமத்துடைய மகிமை தெரியணும் அப்படின்னு அனுமன் சொல்றார் ராமரும் கண்டிப்பா யாரெல்லாம் என்ன கூப்பிடுறாங்களோ அவங்கள அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு ராமரும் ரொம்பவே அழகா சொல்றார் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது ராம 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 ராமன்ற வார்த்தைய நடக்கும் பொழுதோ இல்ல விளையாடிட்டே இருக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது வேலை செய்யும் பொழுதோ நீங்க சொல்லிண்டே இருந்தீங்கன்னா அந்த உங்களை எல்லா விஷயத்திலையும் கண்டிப்பா வெற்றி அடைய வைக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை அதனால நீங்க கூட வீட்ல கண்டிப்பா ராம் 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 சொல்றீங்களா முடிஞ்சா ராம் 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 எழுதுங்க ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்க காலையில எழுந்த உடனே ஒரு அஞ்சு தடவையாவது ராம 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 சொல்லணும் அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு அதற்கான சக்தி வந்துண்டே இருக்கும் சரியா இப்ப உங்களுக்கான கேள்வி நேரம் என்ன கேள்வி ராமருடைய தாயின் பெயர் என்ன யோசிச்சு வைக்கிறீங்களா அப்பாவின் பெயர் தசரத சக்கரவர்த்தி ராமருக்கு மூன்று தாய்கள் இருந்தாலும் ராமர் பிறந்தது யார் யாருக்கு பிறந்தார் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில நீங்க வைங்க அடுத்த தடவை இன்னுமே ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ननाथो दनाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छ श्रयच्छ